Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ப்ளூபெரி கேக் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்ல இருக்கும். இந்த கேக் வந்து நல்ல மாய்ஸ்டாவும் நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய கேக் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சல்லடையில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கையில் மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கேக் வந்து ஒரு 1 kg இருக்கும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு ட்ரையான பவுலில் 4 முட்டை சேர்த்துருக்கேன். 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 pinch அளவுக்கு உப்பு போட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரை 1 cup அளவு சேர்த்துருக்கேன். சுகர் வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்ஸிக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இதில் 1 1/2 cup அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். அதாவது ரொம்ப பீட் பண்ணாமல் ஒரே ஒரு சுத்து தான் நான் பீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓவர் பீட் பண்ணக்கூடாது. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போதும் ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்து 1/2 cup அளவுக்கு நம்மளுக்கு பால் தேவைப்படும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சித்துறாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்பேட்டுலா வச்சு நல்லா அடியில் ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா ஃபோமியாக எப்படி இருக்குது. பேக்கிங் டின்னை ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு நல்லா ஆயில் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேனோட சைஸ் வந்து 8 inch பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவனை ஒரு 180 degrees Celsius ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30-35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு 3 layers இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. அடுத்து இன்னொரு சில்லுன்னு இருக்கிற பவுலில் 1 cup அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை இன்னும் கூட அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிட்டேன், இதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறேன். நார்மலான தண்ணியில் பவுட்ரு பண்ண சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே இந்த ப்ளூபெரி க்ரஷை வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரி கிடச்சிதுன்னா அதை வந்து கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சர்க்கரை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு ப்ளூபெரி க்ரஷ்ஷு. நான் வந்து ரெடிமேடாகவே இந்த பேக்கிங் ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுருக்கேன். கேக் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு மாய்ஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுகர் சிரப்பை வந்து இப்போ நம்ம போட்டோம்ல, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணணும். அடுத்து விப்பிங் க்ரீமை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். நார்மலாக எப்போவுமே நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான். அடுத்து இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் போட்டுட்டு அப்புறமா ப்ளூபெரி க்ரஷ்ஷை அதுக்கு மேலே ஆட் பண்ண போகிறேன். இதே மாதிரி 3 layers ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீமும் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக இந்த ப்ளூபெரி க்ரஷ்ஷும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தடுத்த லேயர்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுத்து வச்சிடணும். எப்போவுமே க்ரம் கோட் முடிச்சுட்டு ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க, ஒரு 1/2 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது நான் 2nd coat கொடுக்கறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பெருசாக டிசைன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. சைடில் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஸ்க்ரேப்பர் இருக்கும், அதை வச்சு லைட்டாக ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக மேலே டாப்பில் வந்து க்ரஷ்ஷை, ப்ளூபெரி க்ரஷ்ஷை மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ரோஸ் நாசில் போட்டு நான் ஜஸ்ட் வந்து பைப்பிங் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இனி நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சிங்கன்னா கடையிலெல்லாம் வாங்கவே மாட்டீங்க. எப்போவுமே கேக்கை வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை
நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரம் இல்லைன்னா நைட்டு வந்து நீங்கள் கேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் செலிப்ரேஷனுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக் நல்லா வந்து சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு முக்கியமான டிப்பு, கேக்கை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா கேக்குக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். பட்டர் போட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா ஹார்ட் ஆகிடும். நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.